அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லல, தந்த கையால வாயின் பக்கமாக சொன்னாங்க, இதை பொத்தி வச்சுக்கோங்க. அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, தந்த கையெழுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில வச்சு சொன்னாங்க, வாயை பொத்திக்கோங்கோ, இதுதான் எனக்கு பிறகு செய்ய வேண்டிய ஆக நல்ல அமல் என்று சொன்னாங்க. கமல் செல்ல போகவானம், வாய புத்துறது ஆக கஷ்டமான அமல். ஃபஷார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஃபீஹி வகால அஸ்ஸம்த், வாய புத்துங்கோ, இல்லா மின் ஹைரின், பேசினா நல்லத பேசுங்கோ. அப்ப முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா கேட்டாங்களா, ரசூலுல்லாஹ் வாயால பேசக்கூடிய பேச்சை கொண்டு நரகத்துக்கு போவோமான்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸக்கிலத்க உம்முக, வாயில மண்ணல்லி போட, நாளுக்கு அதிகமான மக்கள் நரகத்துக்கு போறது, அமலால பாவத்தால நரகத்துக்கு போக மாட்டாங்க, வாயாலத்தான் நரகத்துக்கு போவாங்க. கணவனோடு எப்படி பேசணும், மனைவியோடு எப்படி பேசணும், எந்த பொலைட்னஸ், சுபஹானல்லாஹ், எந்த பொலைட்னஸ், அன்பான வார்த்தைகள். ஹதீஸ பிரதி பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிக்கு பாவிச்சாங்க. ஆயிஷ், ஆயிஷ்ண்டா ஒரு பேர, அறவாசியில சொன்ன அன்பு வார்த்தை அரபுல, ஒரு பேச பேச்சரிச்சிருது அறவாசியில சொல்றது. ஆயிஷாவ ஆயிஷ், ஆயிஷ் ஜாஃபர ஜாஃப், யா ஜாஃப் கூப்பிட்டாங்க சலமாங்க, யா ஜாஃப் வார்த்தை, அழகான வார்த்தை. வீட்டுல சேவன்கள் இருக்கிறா, சுபஹானல்லாஹ். அன்பான தாய்மார்களே, அன்பான தாய்மார்களே, வாழ்க்கையில பழிச்சுக்கோங்கோ, வீட்டுல சேவன்கள், இன்னைக்கு உங்களோட வீட்டுல சேவன்கள் இருக்கிறா, அல்லாஹ் நாடினா உங்களோட பிள்ளைகளை இன்னும் மத்தன் வீட்டுல சேவன்கால அல்லாஹ்க்கு மீறும். இது ஒரு நாள் மறக்கவானம். போல் எதனாலும் ஈஸ்டிலிருந்து நார்த்துக்கு போகாது, சில கட்டங்கள்ல நார்த்துடைய போல் ஈஸ்டுக்கு வந்து சேரும். ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு அமெரிக்கா பிச்சைக்காரனாக மாறுவான் இன்ஷா அல்லாஹ், கை என்னத்தான் போறான், கண்ட்ரியாக மாறுவாங்க. இது அல்லாஹ் சுன்னத்திலே, எப்படி தெரியுமா, போல் எதனாலும் ஒரு பக்கத்தில் நிற்காது. இன்றைக்குள்ள பணக்காரன் நாளைக்கு ஏழை, நாளைக்குள்ள ஏழை இன்றைக்குள்ள பணக்காரன். எத்தனையோ பேரை பார்த்துட்டோம், இந்த நாட்டில் பில்லியனராக இருந்தவங்களும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மௌத்தாகினாங்க, பில் கட்டுறதுக்கு பள்ளியில காசு செய்துத்தான் பில் கட்டி நிற்கிறாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட கேவலத்தை விட்டு பாதுகாப்பானாக, அந்த நிலையை தராம இருப்பானாக. எனவே வாழ்க்கையில யாச்சுக்கோங்க, ஒருத்தர் சேவங்கள் இருக்கிறாரா, அவர் ஹிந்து சகோதரியாக இருக்கட்டும், ஒரு பௌத்த சகோதரியாக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்தவ சகோதரியாக இருக்கட்டும், அவர் எந்த பிள்ளைய போல அல்லாஹ் நாடினா எந்த பிள்ளைய இன்னமத்தந்த வீட்டில கைத்து வேலை செய்ய வச்சேரும். வேலை செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. ஒரு பெண் சொன்னா ஒரு சந்தர்ப்பத்தில், அவட பொருளத்தை பேசக்குள்ள, நாங்க எப்படி வாழ்ந்தோம், நாங்க எப்படி இருந்தோம், எங்களை வாப்பா எங்களை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பினாரு, எங்களை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரு, எங்களை ஹாலிடே ட்ரிப்பலம் எப்படி இருந்துச்சு என்றத பத்தி ஒரு முறை நான் சிந்திச்சா, எனக்கு ஞாபகத்துக்கு வந்தா, எனக்கு 2 tablets வேணும், அதை குடிச்சு 12 hours தூங்கினாத்தான் மறுவா பழைய நிலைக்கு நான் வருவேன். நாங்க அவ்வளவு இருந்தோம், இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம். இன்றைக்கு டிராவல் பண்ண வாகனம் இல்ல, எங்க வாப்பை எப்படி படிக்க வச்சாரு. அவ சொல்றா, நாங்க ஒரு நாளும் எக்கானமி கிளாஸ்ல சஃபர் பண்ணி இல்ல, எங்களுக்கு தெரியும் எக்கானமி கிளாஸ் என்ன சொல்லி எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி ஆமிச்சு சொன்னா சொல்றா, எங்க பழைய நிலையை நாங்க யோசிச்சு பார்த்தா 2 tablets வேணும், அதை குடிச்சாத்தான் மறுபடி தூக்கம் வரும், மயங்குவோம், அதுக்கு பிறகு எழும்புவோம், அப்பத்தான் பழைய நிலை உருவாகும். வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி இன்றைக்கு உங்க வீட்டுல வேலை செய்யறா, நாளைக்கு அவட வீட்டுல போய் தங்களை புள்ள வேலை செய்யணும். இஹ்வானக்கும் ஜாலக்கும் அல்லாஹு தஹ்த அய்தீக்கும், அந்த பிள்ளைகளுடைய பேசக்குள்ள அதபா பேசுங்கோ, அழகா பேசுங்கோ, பொய்த்தா பேசுங்கோ, இரக்கமா பேசுங்கோ, பணிவா பேசுங்கோ, இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணம் வரும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எந்த அளவுக்கு தெரியுமா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க ஃபிரௌனை பார்க்கறதுக்கு, ஃபிரௌன் யார் சொல்லுங்க பார்ப்போம்,
இன்னைக்கு போங்க ஃபிரௌனை பார்க்கறதுக்கு. நான் சொல்லல உம்ராவுக்கு மட்டும் போங்கன்னு சொல்லல, நான் சொல்றேன் ஃபிரௌனையும் பார்த்துட்டு வாங்க போயிட்டு. நான் சொல்ற போயிட்டு ஜோர்டான்ல போயிட்டு டெட்சிய பார்த்துட்டு வாங்க. எந்த இடத்துல டெட்சி இருக்கு, அந்த டெட்சின்னு சொன்னா சுகுமன்ற கிராமத்தை அப்படியே தூக்கி அல்லா மறுபக்கம் பிறத்தினான். அல்லா சொல்றான் அதுல பவர் ஆஃப் கிரேவிட்டி இல்லைன்னு சொல்லி. அந்த பூமியில பவர் ஆஃப் கிரேவிட்டி இல்ல. وتركنا فيها آية للذين يخافون العذاب الأليم وجعلنا عاليها سافلها. ரொட்டிய ஓட்ல பிறக்கிறது போல நாம ரொட்டி விடுறோம். பெண்கள் ரொடிச்சுடுவாங்க, ஓட்ல ரொட்டிய போட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ரொட்டி வெந்ததுக்கு பிறகு செய்வாங்க, மறுபக்கம் அப்படியே பிறட்டுவாங்க. அல்லாஹ் சொல்றான் அந்த சுகூமன் சொல்லக்கூடிய அந்த டெட்சிய ஏரியாவை நாங்க அப்படியே மறுபக்கம் பிறட்டினோம். அது ஜிபிரீல் இஸ்லாம் தூக்கினாங்க தூக்கினாங்க தூக்கினாங்க, மேல தூக்கி அப்படியே கவுத்து விட்டாங்க மறுபக்கத்துக்கு. அல்லாஹ் சொல்றான் கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு அந்த இடத்துல நான் அத்தாட்சி வச்சிருக்கிறேன். அங்க போனா சொல்றாங்க மக்கள் தண்ணிக்கு மேல உட்கார்ந்து பேப்பர் வாசிக்கிறாங்க, தண்ணியில தண்ணிக்கு மேல படுத்து கொடுறாங்க, தாழ்றாங்க இல்ல என்னென்ன கருத்து சொல்றாங்க. குரான் சொல்லுது அந்த பூமியில பவர் ஆஃப் கிரேவிட்டி இல்ல. என்ன மேல் பக்கம் கீழ் பக்கத்தை பேசுது, பவர் ஆஃப் கிரேவிட்டி இல்லாட்டி தாழே இல்லாது. மேலும் போல போட்டையும் போல் கீழே வருகிறது. பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது, அந்த ஈர்ப்பு சக்தி உள்ள பகுதி கீழ் பக்கமாக மாறிட்டது. அல்லாஹ் பேசி பாருங்க, பேசி பாருங்க, குடும்பத்தை கூட்டிட்டு போங்க பாருங்க. பேச்சு 300 வருஷம் குகைக்குள்ள தூங்கினாங்க எங்க அந்த மக்கள் எல்லாம். பாருங்க பார்ப்போம், மொழிக்குது அல்லா அநியாயக்காரன் ஒரு நாளும் நிம்மதியா வாழ மாட்டான். அநியாயம் செய்ய மட்டும் இபாதத்து செய்ய இல்லத்தின் பிரச்சினையில் அநியாயம் செய்யவான், இபாதத்து செய்ய இல்லத்தின் பிரச்சினையில் அநியாயம் செய்யவானும். இன்னி ஹர்ரம் தும் மாமிக்கு மருமகள், மருமகளுக்கு மாமி, மருமகனுக்கு மாமி, யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, யாரையும் யாரும் தரம் குறைத்து பார்க்கக்கூடாது, எல்லாரும் எல்லாரையும் கண்ணியப்படுத்தோன. அல்லாஹ் சொல்றான் நீ இபாதத்து செய்ய இல்லத்தையும் பிரச்சனை இல்லை, ஆனா அநியாயம் செய்ய பேச்சிடாது, யாருக்கும் அநீதி வைக்கக்கூடாது. இப்ப என்ன தெரியுமா செய்றாங்க, இந்த ஃபிரௌன் அநியாயம் செஞ்சாங்க. அல்லாஹ் எப்படி திரும்ப சந்திச்சான், அல்லாஹ் சொன்னான் ஓண்ட உடம்ப நான் கயாமத்து வரைக்கும் இந்த பூமிக்கு மேல் வைப்பேன். இதுவரைக்கும் கயாமத்து வரைக்கும் ஓண்ட உடம்பு பூமிக்கு மேல் இருக்கும். நான் கண்ணால பார்த்தேன். உன் உடம்ப பாதுகாப்போம், போஸ்ட்மார்ட்டம் இல்லாம, ஃப்ரீசிங் இல்லாம, டீசல் வச்சில்ல, போஸ்ட்மார்ட்டம் செஞ்சியும் இல்ல. இப்ப சொல்றாங்க லேட்டஸ்ட் ரிப்போர்ட் என்ன தெரியுமா, இவன் உடம்ப பொடிய 1985 இவன் பொடி அனுப்பினாங்க பிரான்சுக்கு. நீங்க வேணுமெண்டா அவங்களுக்கு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இவன் பொடி பிரான்சுக்கு போயிட்டு, பிரான்சுக்கு பொடி போனா பிரான்ஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ல வருகிறது. என்ன சொல்றாங்க ஆங்கிலத்தில் பேர், அவங்களுக்கு ஒரு பேர் உண்டிக்குது, இன்னைக்கு இவர் இங்க எங்க நாட்டில் இருக்காரு சொல்லி. பிரான்ஸ் அவனுக்கு முடிவெட்டப்படுகிறது, அவனுக்கு நாம் வெட்டப்படுகிறது, அவனுக்கு கையில புண் வருகிறது. நாங்க எல்லாரும் பயத்திருந்தோம், நான் ரிசினுக்கு ஒரு ஒரு டெலிகேஷன் போயிருந்தோம். அந்த நேரத்தில் போய் ஜெங்கலுக்கு கூட்டி போய் காட்டினாங்க சுஹானம்மா. அண்டைக்கு போய் பார்த்தா அவன கையில ஒரு புண் வந்து கைக்கு பேண்டேஜ் கட்டிக்கிறாங்க. போயிட்டு பாருங்க இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான் பாதுகாப்பேன். அநியாயம் செய்யவானம் யாருக்கும், அநியாயம் செய்யவான யாரும் யாருக்கும் அநீதி இழைக்க வேண்டாம். நேர்மையாக நடந்து கொண்டு பக்கத்தூட்டில் உள்ளவர் யாரு, ஒரு பௌத்த சகோதரர், ஒரு ஹிந்து சகோதரர், அநியாயம் செய்யறாரு அவரோடு நீதமாகத்தான் நடக்கணும். வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கிறா, அழகா பேசுங்க, அன்பா பேசுங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஃபிரௌனை பார்க்க போறாங்க. இந்த ஃபிரௌன் அவனுக்கு வழிகேடு நிச்சயம்,
அவன் ஷேத்தான விடவும் பாவி. எப்படிப்பட்ட பாவிண்டா? ஷேத்தான் எங்கேயும் டிக்ளை பண்ணல, நான் தான் ரப்புன்னு சொல்லி. ஆனா அவன் சொன்னான் நான் ரப்புன்னு சொல்லி. யாரு? ஃபிரௌன். அப்படிப்பட்ட ஃபிரௌனை பார்க்க போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்றான் அந்த ரெண்டு பேருக்கும், நீங்க ரெண்டு பேரும் போறது சரி, இவன்ட்ட தான் போறீங்க, உங்களோட வாய நீங்க சரியா பாவிக்கணும். அந்த ரெண்டு பேரை பார்த்து சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் இவரோட பேசக்குள்ள இரக்கமா தான் பேசணும். அவனோட இரக்கமா பேச சொன்னா ஊட்டிலுள்ள சேவன்கள், ஊட்டிலுள்ள டிரைவர், கடையில் உள்ள சேல்ஸ்மேன், கடையில் உள்ள டிரைவர், எங்க கம்பெனியில வேலை செய்யற வேலைக்காரர்கள், எங்க கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யற அந்த கேர்ள்ஸ், சுபஹானல்லாஹ், ஒரு அநியாயக்காரனோட நான் இரக்கமா பேச சொன்னா இப்படி பே. ரெண்டாவது குர்ஆன் சொன்னது உம்மா வாப்போட எப்படி பேசணும்? அல்லாஹ் நசீபாக்குவானா? கஷ்டமான விஷயம் இது, கஷ்டமான விஷயம். ஒரு மாசம் அல்லவாப்பா, ஆறு மாசம் நோன்பு வைக்கலும். ஒரு மாசம் நோன்பில் ஆறு மாசம் நோன்பு வைக்கலும். ஆனா ஆறு நாள் வாய சரியா பாவிக்கலுமான்றது டவுட். ஒரு நாள் நோன்பில்ல, ஆறு நாள், ஆறு மாசம் நோன்பு வைக்கலும். நான் நேற்று பேசியிருந்தோம் பிரைம் மினிஸ்டர் திமு ஜாரத்னே பார்க்கறதுக்கு ஒரு ஹஜ் மினிஸ்டியால. அவர் பகிரங்கமா சொன்னாரு, நான் கிட்டத்தட்ட 17 வருஷமா நோன்பு எடுத்திருந்தாரு. எத்தனை வருஷமா? 17 வருஷம். ஒரு மாசத்துக்கு அல்ல, 17 வருஷமா நோன்பம் சொல்லி போட்டு சொன்னார். என்ன சொன்னாரு? நான் ஒரு நாளைக்கு சாப்பிடுறது காலையில சாப்பிட்டா மறு ஒரு ஆளை தான் சாப்பிடுறது, நான் ஒரு நோம்பாளி மாதிரி தான். அப்படி லாங்குவேஜ் சொன்னாரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, பசி நீ கேளும். 6 நாள் 30 நாள் அல்ல, 90 நாள் அல்ல, 180 நாள் பசி நீ கேளும். ஆனா 6 நாள் வாய சரியா பாவிக்கிறது, 6 நாள் வாய சரியா பாவிக்கிறது கஷ்டம். அம்மா சொல்றான் உம்மா வாப்பாவோட பேசக்குள்ள. குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதனுடைய வாழ்க்கையில பல கட்டம் இருக்குது. ஒரு கட்டம் என்ன? அல்லாஹ் குர்ஆன் சொல்ற மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கட்டங்கள். தாய்மார்களே, சகோதரர்களே, உங்களை பார்த்தும் பேசுகிறேன், உங்களை பார்த்தும் குர்ஆன் சொல்லுகிறேன். மனிதனுடைய வாழ்க்கையில பல கட்டம் கட்டமா வரும். முதலாவது கட்டம் என்ன? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல மனிதனுடைய வாழ்க்கையில கட்டங்கள் எல்லாம். ஒரு கட்டம் இருந்துச்சு, நாங்கள் எல்லாம் உம்மட கையில மணி நீக்கிறோம், அப்ப அழுவோம், சும்மா அழுவோம், என்னத்துமா அழுகிறோம், எங்களை நிப்பாட்டுறதுக்கு, அழுகைய நிப்பாட்டி எங்களை தூக்கமாக்க என்ன செஞ்சுவோம், என்ன செஞ்சாங்க, எங்களைய தூக்கமாக்கணும், அழுகைய நிப்பாட்டணும், என்ன செஞ்சாங்க? இப்ப மேடுக்கால என்ன தொங்க போட்டிப்பாங்க, அதுக்கு வழி பண்ணி என்ன செய்வாங்க? இப்ப அதை சுத்திட்டா இப்படி பார்த்தா வாங்கியாச்சு. அல்லாஹ் சொல்றானே, பிறந்தத்திலிருந்தே ஏமாந்து கூட இருக்கிற பணி, எங்க ஏமாந்து நீங்க இப்ப சுத்திருப்ப, இத பார்த்து கொண்டு மறுவாது இருந்தோடனே மறுவாழ்தாரு, மறுவ உண்மை நினைஞ்சா இப்ப அதை திருப்பி விட்டா, இப்ப மறுவாடு கழிப்ப, இப்ப ஓகே, அப்படியே கண்ண செய்து தூங்கிட்டோம். இப்ப கொஞ்சம் 3 வருஷம் ஆச்சு, 3-4 வருஷம் ஆகுது, இப்ப மறுவாடு, இப்ப அழுகாரு தேவைக்கு. உண்மை பார்த்தா முந்தைய காலத்தில் இவனுக்கு சுத்தின அழுக நிப்பாட்டுவான், இப்ப சுத்தி பார்ப்போம் சொல்லி, இப்ப வருஷம், இப்ப 4 வருஷம், இப்ப சுத்தினா அவன் கேட்பான், உம்மான் என்ன இங்கயா, என்ன இங்க இப்ப சுத்த, இப்ப இது இல்ல, எனக்கு வேணும் பைக், எனக்கு வேணும் பைக். அல்லாஹ் சொல்றான் ஒரு கட்டத்தில் இன்னமத்த சுத்தினத்தை கண்டே மாந்தாய், இப்ப நீ சுத்த போறாய். இப்ப கொஞ்ச நாள் ஓடுவாரு, 3 ரூபாய் பைசைக்கிள், இப்ப வந்து சொல்லுவாரு நான் பெருத்துட்டு எனக்கு இப்ப என்ன வேணும், டபல், 2 ரூபாய் வேணும். ஊட்டுக்குள்ள வெளியே வாழ இப்ப, இப்ப ஸ்கூல் பிள்ளைன்னு செய்யறாரு, இப்ப அத பெரிய என்ன மெர்சிடிஸ் பென்ஸ் லாக் பண்றது போல அதுக்கு சாவி எல்லாம் லாக் பண்ணிட்டு நல்லா தொடச்சி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி சும்மா வச்சுக்கொண்டு போச்சு ஸ்கூல் போச்சு உமா சொல்லிட்டு போறாரு. என்ன
நானா கொடுக்கப்படாத? இது என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன சொத்து? ஸ்கூலுக்கு போனாலும் அதே கவலை நீக்கி அறிப்பேன். சரி, இப்ப என்ன பண்ணாச்சு? இப்ப அந்த பைக்கோடு